Hello friends, welcome to Bhuvi's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ தர்பூசணி ஜூஸ். இப்போ வந்துட்டு நல்லா சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ நல்லா பயங்கரமா ஹீட்டா இருக்குது. இந்த மாதிரி டைம்ல நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ஜூஸ் ஐட்டம்லாம் குடிக்கணும். இன்னைக்கு நம்ம தர்பூசணில ரெண்டு விதமான ஜூஸ் போட போறோம். வாங்க இப்போ நம்ம அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பீஸ் தர்பூசணி பழம் எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்துட்டு பாதியா கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்துட்டு இப்போ இந்த அளவுக்கு தர்பூசணி பழம் இருந்தாக்க போதும். இப்போ இதில் இருக்கிற விதையெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ இதை வந்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது பழம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் சப்ஜா விதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இவ்வளோ தான் போட்டிருக்குறோம். இது வந்து ஊற வச்சோம் அப்படின்னாக்கா நிறையா வந்துடும். நமக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ்க்கு இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். சப்ஜா விதை உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரும். இது ஒரு 5 நிமிஷம் ஊறினாக்காவே போதும், ஊறட்டும். அன்றைக்கி ஒரு லெமன் எடுத்துருக்குறேன். ஒரு கிளாஸ் ஜூஸ்க்கு 1/2 லெமன் போதும். இது வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த 1/2 லெமன் மட்டும் போதும். இப்போ இதை புழிஞ்சு எடுத்துக்கலாம். நமக்கு 1 ஸ்பூன் லெமன் மட்டுமே போதும். இது இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தர்பூசணி பழத்தில் பாதி மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4 இலை புதினா மட்டும் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்சு உப்பு, 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ஒரு வடி வச்சுக்கோங்க. இதை வடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த விதையெல்லாம் வந்து இதுலேயே வந்துடும். இப்போ வடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். இதில் 4 ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ வடிகட்டி வச்சிருக்கிற ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ கார்னிஷ்காக ஒரு பீஸ் தர்பூசணி பழத்தை கிளாஸ் மேல வச்சுக்கலாம். இப்போ 2 புதினா இலை,
இப்போ புதினா தர்பூசணி பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ அடுத்த ஜூஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ மீதி இருக்கிற தர்பூசணி பழத்தை சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை, ஒரு பிஞ்சு உப்பு, இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். ஒரு வடியில் வடிகட்டிக்கலாம். இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸில் 4 ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா விதை சேர்த்துக்கலாம். தர்பூசணி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வடிகட்டி வச்சிருக்கிற ஜூஸையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்னிஷ்காக ஒரு பீஸ் வாட்டர்மெலன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய சப்ஜா விதை தர்பூசணி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புவிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.